பைரவா, வாழ்க்கை பசுமையாகட்டு வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும். ஓம் ஸ்ரீ சுவர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக. பைரவா ஆசீர்வாதம். பைரவா, பெண்கள் அணியக்கூடிய கொழுசு, அணியக்கூடிய மெட்டி. ஏன் அணியணும், எதுக்கு அணியணும்? பெண்கள் மெட்டி அணியறதுனால, கொழுசு காலில் அணியறதுனால என்ன பயன்? அதனால் நமக்கு என்ன பாசிட்டிவ் கிடைச்சிடும்? பெண்களுக்கு பாதுகாப்பே மெட்டி கொழுசு. அறிவியலாக இதில் வந்து பாதுகாப்பு எப்படி அப்படின்னா, அதாவது திருமணத்துக்கு ஒரு அடையாளமாக இருக்கக்கூடியது மெட்டி போடுறதுங்கிறது, திருமணத்துக்கு அப்புறம் ஒரு பெண் தாய்மை அடைகிற போது அந்த மெட்டியும் அந்த கொழுசும் தான் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியதாக வெள்ளி. இந்த வெள்ளியில் மெட்டி அணியிறதுனால, கொழுசு போடுறதுனால வெள்ளி தான் போடணும். இன்றைக்கி தங்கத்தில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. தங்கங்கிறது காலில் படக்கூடிய, காலில் இருக்கக்கூடிய இடங்கள் அல்ல தங்கம், வெள்ளி தான் காலில் அணியணும். சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியது தான் வெள்ளி. இந்த வெள்ளியில் நம்ம அணியிறதுனால எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கும். ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கா, ஒரு பெண் வந்து வெளியில் நடக்கிற போது ஏதாவது கெட்ட விஷயங்கள் காலில் படும். நம்ம ஒரு ரோட்டில் நடந்து போகும்போதோ அல்லது ஒரு பூவோ, அது ஏதோ ஒரு சில விஷயங்கள் அது இருக்கலாம். அப்போ அந்த காலில் அந்த மெட்டி இருக்கிற போது அந்த மெட்டியோடு இருக்கக்கூடிய நெகட்டிவ் வந்து நமக்கு உள்ளே ஏறாது. அப்படியே உள்ளே வந்தாலும், மெட்டியை தாண்டி உள்ளே வந்தாலும், ஒரு காலை சுற்றியும் இந்த இடம் சுற்றியும் இருக்கக்கூடியது கொலுசு, அதுக்கு மேலே போகாது அப்படிங்கிறது தான் அதிகம். இப்போ எல்லாருமே வந்து இந்த தங்கத்தில் நேருது, பஞ்சலோகத்தில் நேருது, இதெல்லாம் ஃபேஷனாக இருக்கலாம். பட் அறிவியல் பூர்வமாக அது வந்து சரியாக இருக்காது. எப்பவுமே வெள்ளி வந்து உடம்பில் பட்டுக்கிட்டு இருக்கக்கூடியது, தங்கம் ஒரு விதமான மேக்னெட்டிக் கொடுக்கக்கூடியது, வெள்ளி ஒரு விதமான மேக்னெட்டிக் கொடுக்கக்கூடியது. நீங்கள் கண்டிப்பாக அணியிறத வந்து மெட்டி அணிங்க, திருமண ஆன பெண் அணிங்க, மெட்டி அணிங்க. இந்த கர்ப்ப காலத்தில் வந்து இந்த மெட்டியும் கொலுசும் ரொம்ப பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சக்தி தான் இந்த மெட்டியும் கொலுசும். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் பார்த்தீங்கன்னா, வெள்ளை இருக்களியில் வந்து அரணா போட்டிருப்பாங்க. நூல் வந்து கொலுசு மாதிரியே காலில் கட்டியிருப்பாங்க, மெட்டி போலவே வந்து விரலை போட்டிருப்பாங்க. இது கிராமத்தில் வந்து அந்த காலத்தில் பெரியவங்கள் நமக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி, இன்றைக்கி எப்படி வந்து வெள்ளை இருக்கையில் ஒரு சக்தி இருக்குதோ அதே மாதிரி வெள்ளியில் இருக்குது. வெள்ளை இருக்கில் வெள்ளி. இது இன்றைக்கி வந்து கிராமத்தில் இருக்கிறவங்க பண்ணுறதும் கிடையாது, நகரத்தில் இருக்கிறவங்களும் பண்ணுறதும் கிடையாது. இப்போ அதை நமக்கு போக வேண்டாம். நீங்கள் வெள்ளை இருக்கையில் வந்து அதை தட்டி நார் எடுத்து காய வச்சு நார் எடுத்து அதை பின்னல் போட்டு காலில் கட்டுறதுங்கிறது வந்து சாத்தியக்குறில். அப்போ நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வெள்ளியில் இருக்கக்கூடிய கொலுசு, வெள்ளியில் இருக்கக்கூடிய மெட்டி அணிங்க. ஒரு பெண் கர்ப்பம் தரிக்கிற போது நோய் எதிர்ப்பு சக்தி, எப்பவுமே பெண்களுக்கு வந்து ஈர்ப்பு அதிகம்னு சொல்லுவாங்க. எப்பவுமே ஆண்களை விட பெண்களுக்கு ஈர்ப்பு சக்தி அதிகம் உண்டு. அது ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு அட்ராக்டிவ் இருக்கிறதா இருந்தாலும் சரி, ஈர்ப்பு சக்தி அதிகமாக வந்து எப்பவுமே ஒரு வீட்டில் வந்து பெண்கள் வழிபாடு பண்ண பண்ண, பெண்கள் வழிபாடு கையெடுத்து கும்பிட கும்பிட அதுக்கு ஈஸியாக கடவுளுடைய அனுகூலம் கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அதில் தான் எல்லா விதத்துலையும் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஈர்ப்பு சக்தி அதிகம். அப்போ அது நோயாக இருந்தாலும் டக்கு நம்ம உடம்புல ஒட்டிடும். அதான் கர்ப்பம் தரிக்கிற போது 6 மணிக்கு மேலே வெளியில் போக வேண்டாம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இந்த மெட்டி பொறுத்த வரைக்கும் எப்பவுமே காலில் இருக்கணும், அது வெளியில் இருக்கணும். கொலுசை பொறுத்த வரைக்கும் எப்பவும் பெண்கள் காலில் இருக்கணும், அது வெளியில் இருக்கணும். இது கடைபிடிங்க. எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டி அணியிறது, கொலுசு அணியிறதுனால மன ரீதியான ஒரு எப்பவுமே ஒரு ஒரு பாசிட்டிவ் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு உதாரணங்கள் கழட்டி வச்சு பாருங்கள். மெட்டி அணிஞ்சிட்டு இருக்கவங்க ஒரு 15 நாளை கழட்டி வச்சு பாருங்கள். மெட்டி அணியாதவங்க, கொலுசு அணியாதவங்க அணிஞ்சு பாருங்கள். ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணி பாருமே, பார்ப்போமே ப்ராக்டிக்கலாக என்னது நடக்குதுன்னு பார்ப்போமே. பெரியவங்க அந்த காலத்தில் அறிவுபூர்வமாக சொல்லியிருக்காங்க, புதுசாக அணியிறவங்களுக்கு பாசிட்டிவ் நடக்கும், அணிஞ்சுக்கிட்டு இருந்த கழட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சிம்டம்ஸ், நெகட்டிவ் மனசுக்குள்ள ஒரு உறுத்தல் இருந்துகிட்டு இருக்கும், மனசுக்கு ஏதோ ஒரு நெகட்டிவ் ஃபீல் மாற. அப்போது மெட்டிக்கு கொலுசுக்கும் அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. கண்டிப்பாக இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதாவது ஒரு உந்துதல் என் மாதிரி ஒரு ஆட்டு என்ன சொல்கிறாங்க, ஒரு இது இருக்கக்கூடிய வந்து விஷயத்தை வந்து ஒரு உந்துதல் கொடுக்குறோம், அவ்வளோதான். எல்லாருக்கும் தெரியும், யாருக்கும் தெரியாத விஷயம் கிடையாது. ஒரு திருமணம் நடந்தால் தான் அடையாளத்துக்காக போடணும்னு நினச்சிட்டு இருக்காங்க, அது அடையாளம் இல்லை. அடையாளத்துக்கு போடணுங்கிற அவசியம் கிடையாது. கண்டிப்பாக இந்த மெட்டி அணிங்க. பைரவருடைய அருளால் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம பைரவ பீடத்தில் மண் விளக்கு பூஜை நடந்துகிட்ருக்கு. மண் விளக்கு பூஜைங்கிறது ஒரு விளக்கப்பத்தை வச்சுட்டு ஓம் ஸ்ரீ சுவர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக, செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5:30 மணிக்கு, செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் 5:30 மணிக்கு ஒரு விளக்கப்பத்தை வச்சுட்டு பைரவ பீடத்தில் யூடியூப்பில் லைவ் போயிட்டுருக்கும். அதை பாருங்கள், நீங்களும் அதை ரெகுலராக பண்ணிகிட்டே வாங்க. ஓம் ஸ்ரீ சுவர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. இந்த நாமத்தை, இந்த ஜபத்தை ரெகுலராக பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வாரம் ஒன்றுமே தெரியாது, 2வது வாரம் ஏதோ ஒரு உணர்வு கிடைக்கும், 3வது வாரம் மன ரீதியாக ஏதோ ஒரு ஆறுதல் கிடைக்கும், 4வது வாரம் காட்சியே கிடைக்கும்.
பைரவருடைய அருளால். கண்டிப்பாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இது பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். பைரவருடைய அருள் கிடைக்கணும். ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய் நமக பைரவ ஆசீர்வாதம்.